ஹாய், இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கருப்பு உளுந்து சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த கருப்பு உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால நம்ம இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். புழுங்கல் அரிசி நான் இதுக்கு 2 டம்ளர் எடுத்திருக்கேன், கருப்பு உளுந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், பூண்டுப்பல் 6-7, உப்பு உங்களுக்கு தேவையான அளவு. இப்போ இதுக்கு தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா எப்படி வைக்கணும்னா, இந்த 2 டம்ளர் அரிசிக்கு நம்ம 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 டம்ளர் பருப்புக்கு 1 டம்ளர் தண்ணி. ஆனால் குழைவாக கொஞ்சம் இன்னும் நல்லா குழைவாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1 டம்ளர் அரிசிக்கு 2½ இல்லைனா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசியவும் பருப்பையும் நம்ம குக்கரில் எடுத்துக்கலாம். இந்த அரிசியையும் பருப்பையும் இப்போ நம்ம நல்லா கழுவி வச்சுருக்கோம். இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், பூண்டு இது 3 சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டம்ளர் அளவுக்கு 5 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா வெந்துருச்சு. இந்த சாதத்துக்கு எள்ளு துவையல் இல்லைன்னா அவியல் இந்த மாதிரி ஏதாவது சைட் டிஷ் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.